திருவண்ணாமலை மாவட்டம் பாஞ்சரை கிராம மக்கள் குடும்பம் குடும்பமாக குடிநீரை தேடி பல மைல் தூரம் அலையும் அவல நிலை நிலவுகிறது. அங்கு இருளர் இன மக்கள் வசிக்கும் நிலையில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு அதற்கான கல்வெட்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை இந்த குழாய்களில் காற்று மட்டுமே வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இரண்டாயிரத்து 2017-18 கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் பணிகள் முடிக்கப்படாமல் காட்சி பொருளாகவே உள்ளதாக புகார் கூறுகின்றனர். இதனால் தினமும் தண்ணீருக்காக குடும்பம் குடும்பமாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று ஆபத்தான மற்றும் கரடுமுரடான கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுத்து வருகின்றனர். தண்ணீரை தேடி வந்து பயணத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல இறங்கி அந்த தண்ணியை வந்து எடுக்கிறது சிரமப்பட்டுருக்குறாங்க. திடீர்னு கால் சறுக்கு விழுந்தால் கூட அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பழுப்பு ஒன்று போட்டிருக்காங்க, அதுலேயும் சுத்தமாக தண்ணி வரலைங்க சார். என் குழந்தை குட்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது சார். ரோட்டில் கிராஸ் பண்ணால் குழந்தைங்க வந்துடுது, வட்டி போகுது. மாவட்ட ஆட்சியர் ரொம்ப உங்களை கடவுளாக கையெழுத்து கும்பிட்டு கேட்குறவங்களுக்கு தண்ணி வசதியும் ரோடு வசதியும் ரொம்ப அவசியமாக செஞ்சு கொடுக்கும் சார்.